Dear students, algebra chapter la quadratic equation la next or sum paaka porom. Solve by using the completing the square method use panni or sum solve pandrathu paaka porom. Exercise 3.11 exercise la first la second sum page number 114 la 114 page number 114 la exercise 3.11 la first la second sum indha mari koduthirukanga given 5x plus 7 by x minus 1 which is equal to 3x plus 2 indha mari or equation koduthirukanga. This is a polynomial equation in x. This is the equation in the expression of the variable x. இது என்ன கொடுக்காங்க சால்வ் பை யூசிங் கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தட் கொடுத்துருக்காங்க. அப்ப இது வந்து குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுக்குரிய ஜென்ரல் ஃபார்மேட்ல இருக்கணும், ஜென்ரல் ஃபார்மேட்ல இல்ல. அப்ப ஜென்ரல் ஃபார்மேட் கொண்டு வரணும், அதாவது ஒரு எக்ஸ் ஸ்கொயர் டேம் இருக்கணும், ஒரு எக்ஸ் டேம் இருக்கணும், ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கணும், விச் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இருக்கணும். அப்படி கொண்டு வரதுக்கு என்ன செய்யறோம்? ஃபர்ஸ்ட் பை யூசிங் த கிராஸ் மல்டிபிளிகேஷன். இது ஃபிராக்ஷன் ஃபார்மேட்ல இருக்கு, 5x plus 7 by x minus 1 which is equal to 3x plus 2. சோ இந்த ரெண்டையும் வச்சு கிராஸ் மல்டிபிள் பண்ண போறோம். அப்ப 5x plus 7 which is equal to 3x plus 2 into x minus 1. தர்க்க பாருங்க into x minus 1. தென் என்ன செய்யணும்? இந்த 3x plus 2ங்கற இந்த லீனியர் ஃபேக்டரையும் x minus 1ங்கற இந்த லீனியர் ஃபேக்டர் ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி இதனுடைய எக்ஸ்பிரஷன் என்னங்கறத கண்டுபிடிக்கணும், இந்த எக்ஸ்பான்ஷன் என்னங்கறத கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன செய்யறோம்னா இந்த x minus 1-ஐ 3x ஆல மல்டிபிள் பண்றோம். ஃபர்ஸ்ட் 3x ஆல மல்டிபிள் பண்ணனும், தென் பிளஸ் 2 ஆல மல்டிபிள் பண்ணனும். இங்க 3x இன்ட்டு x மைனஸ் 1 பாருங்க, 3x இன்ட்டு x மைனஸ் 1 பிளஸ் 2 இன்ட்டு x மைனஸ் 1. ஃபர்ஸ்ட் x மைனஸ் 1ங்கிற இந்த ஃபேக்டர் லீனியர் ஃபேக்டரை 3x ஆல மல்டிபிள் பண்ணனும், தென் பிளஸ் 2 ஆல மல்டிபிள் பண்ணனும். அப்ப 3x இன்ட்டு x மைனஸ் 1 பிளஸ் 2 இன்ட்டு x மைனஸ் 1. 5x plus 7 அப்படியே போட்டாச்சு. தென் அடுத்த ஸ்டெப் பாருங்க, 5x plus 7 which is equal to bracket remove பண்ணும்போது 3x இன்ட்டு x which is equal to 3x ஸ்கொயர். தென் 3x இன்ட்டு மைனஸ் 1 which is equal to மைனஸ் 3x. பிராக்கெட் ரிமூவ் பண்றதுக்கு வெளியே இருக்கிற டேம் வச்சு உள்ள இருக்கக்கூடிய ரெண்டு டேமே நம்ம என்ன செய்யணும்? மல்டிபிள் பண்ணணும். அப்புறம் இந்த பிராக்கெட் ரிமூவ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு டேமே மல்டிபிள் பண்ணணும், தென் இந்த ரெண்டு டேமே மல்டிபிள் பண்ணணும். அப்ப பிளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 2 எக்ஸ் பிளஸ் 2 இன்ட்டு மைனஸ் 1 விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2. அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? 5x பிளஸ் 7 விச் இஸ் ஈக்குவல் டு 3x ஸ்கொயர் மைனஸ் 3x பிளஸ் 2 எக்ஸ் தென் மைனஸ் 2. இப்ப பாருங்க இந்த 5x plus 7 அப்படியே எடுத்து எழுதி இருக்கோம், விச் இஸ் ஈக்குவல் டு 3x ஸ்கொயர். இங்க மைனஸ் 3x, இங்க பிளஸ் 2x, ரெண்டுமே எக்ஸ் டேம். இந்த ரெண்டு 2 எக்ஸ்ட்ராம்ஸையும் சிம்பிளிஃபை பண்ணி ஒன்லி ஒன் எக்ஸ்ட்ராமா கொண்டு வரும்போது மைனஸ், இது பிளஸ்ல இருக்கு, மைனஸ் 3x அண்ட் பிளஸ் 2x. சோ வி கெட் மைனஸ் எக்ஸ் அண்ட் மைனஸ் 2. இனிமே என்ன செய்றீங்க அப்படின்னா, இது ஒரு செகண்ட் டிகிரி பாலினாமியல் ஈக்குவேஷன் எக்ஸ்ல கொண்டு வரணும், தட் மீன்ஸ் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எக்ஸ்ல கொண்டு வரணும். அப்போ ஒரு எக்ஸ் ஸ்கொயர் டேம், ஒரு எக்ஸ் டேம், ஒரு கான்ஸ்டன்ட் டேம் விச் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ கொண்டு வரணும். அப்ப என்ன செய்யணும் பாருங்க, இந்த எக்ஸ் ஸ்கொயர் டேம், இந்த எக்ஸ் டேம், இந்த கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுட்டு இந்த 2 டேம்ஸை மட்டும் நான் சைட் சேஞ்ச் பண்றேன். அப்ப இந்த 2 டைம்ஸையும் சைட் சேஞ்ச் பண்ணும்போது இது பிளஸ் மைனஸா மாறும், இந்த பிளஸ் எதா மாறிடும், மைனஸா மாறிடும். சோ வி கெட் 3x ஸ்கொயர் தென் மைனஸ் எக்ஸ் தென் மைனஸ் 2. இது சைட் சேஞ்ச் பண்ணும்போது மைனஸ் 5x, இந்த டைம் கான்ஸ்டன்ட் சைட் சேஞ்ச் பண்ணும்போது மைனஸ் 7 விச் இஸ் ஈக்குவல் டு 0. இப்ப நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க, 3x ஸ்கொயர். இது ரெண்டு எக்ஸ் டைம், இந்த 2x டைம் சிம்பிளிஃபை பண்ணும்போது உங்க ஒரு மைனஸ் எக்ஸ், உங்க ஒரு மைனஸ் 5x. சோ வி கெட் மைனஸ் 6x. இது ரெண்டு கான்ஸ்டன்ட், இந்த 2 கான்ஸ்டன்ட் சிம்பிளிஃபை பண்ணும்போது மைனஸ் 2 அண்ட் மைனஸ் 7 விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 9 விச் இஸ் ஈக்குவல் டு 0. இப்ப பாருங்க, 3x ஸ்கொயர் மைனஸ் 6x மைனஸ் 9 விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஒரு எக்ஸ் ஸ்கொயர் டேம், ஒரு எக்ஸ் டேம், ஒரு கான்ஸ்டன்ட் விச் இஸ் ஈக்குவல் டு 0. திஸ் இஸ் எ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இன் எக்ஸ். இப்ப பாருங்க, இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஜெனரல் ஃபார்மட்டு கொண்டு வந்தாச்சு. இப்ப இதுல என்ன அப்படின்னா, இந்த 3 டேம்ஸ்க்கும் காமன் டிவைசர் என்ன இருக்கு பாருங்க, 3. 3x square, which is a 3 multiples, which have a 3 multiple, minus 6x, இந்த எக்ஸ்ட்ராம் பாருங்க, which have a 3 multiple, and a constant, which have a 3 multiples. அப்ப 3 terms, 3 multiplesல இருக்கறனால, first term, second term, and third term, எல்லாமே 3 multiplesல இருக்கறனால, இதை கொஞ்சம் என்ன செய்யலாம், மினிமைஸ் பண்ணி வைக்கலாம். அப்படி மினிமைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு, all terms are divided by 3. எல்லாத்தையும் 3 ஆல டிவைட் பண்றோம். அப்ப இதை 3 ஆல பை 3 போடும்போது 3 இன் 3 கேன்சல் ஆயிரும். இதுல பை 3 போடும்போது 1 3 இங்க என்ன கிடைக்கும், 2 கிடைக்கும். சோ மைனஸ் 2x. இங்க ஒரு பை 3 போடும்போது இங்க என்ன கிடைக்கும், 3 கிடைக்கும். சோ மைனஸ் 3. அப்ப நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க, x ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 3 விச் இஸ் ஈக்குவல் டு 0. இங்க சால்வ் பை கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தட் கொடுத்துருக்கிறதுனால
அதாவது எந்த மெத்தடாலும் செய்யலாம், நீங்க வந்து பை யூசிங் ஃபார்முலா, பை யூசிங் த ஃபேக்டரைஸ் மெத்தட் செய்யலாம். ஆனா இங்க ஹெட்டிங் வந்து சால்வ் பை யூசிங் த கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தட் கொடுத்திருக்கிறதுனால நம்ம அதுக்குரிய ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்றோம். அது ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் வந்து ஒன்னு இருக்கணும், ஒன் தான் இருக்கு. அப்ப கான்ஸ்டன்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்து ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போறோம், அப்ப மைனஸ் த்ரீ வந்து பிளஸ் த்ரீயா மாறிடும். இனிமே என்ன செய்றீங்கன்னா, இங்க ஒரு எக்ஸ் ஸ்கொயர் டேம் இருக்கு, உங்க எக்ஸ் டேம் இருக்கு, அப்ப இது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா மாத்தணும். This is a polynomial in x. இது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா மாத்துறதுக்கு எக்ஸ் ஸ்கொயர் டேம் இருக்கு, எக்ஸ் டேம் இருக்கு, அப்ப இதுக்கு ரிலேட்டட் கான்ஸ்டன்ட் டேம் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்ப இதை பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா மாத்துறதுக்கு இதனுடைய ரிலேட்டட் கான்ஸ்டன்ட் டேம் என்னன்னு கண்டுபிடிக்க, ஃபர்ஸ்ட் எக்ஸுக்குரிய கோஎஃபிஷியன்ட் எடுக்கும். நம்பர் ஒன் என்ன எடுக்கும் அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் என்ன இருக்கு அப்படின்னா மைனஸ் டூ இருக்கு. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் வந்து மைனஸ் டூ இருக்கு. செகண்ட் என்ன செய்யறோம் அப்படின்னா அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டூவால் டிவைட் பண்ணணும். அப்போ மைனஸ் டூவை டூவால் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னா மைனஸ் ஒன் கிடைக்கும். நம்பர் தேர்ட் என்ன செய்யறோம் அப்படின்னா இந்த மைனஸ் ஒன்னுக்கு ஸ்கொயர் வேல்யூ பார்க்கும், பிளஸ் ஒன் கிடைக்கும். அப்போ ஃபோர்த் என்ன செய்யறோம் அப்படின்னா ஆடு பிளஸ் ஒன் ஆன் போத் சைட்ஸ். அப்போ கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணும்போது ஃபோர் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் என்னென்னு எடுக்கும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் என்ன இருக்குது பாருங்கள், இங்கே மைனஸ் டூ. தென் அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸை டூவால் டிவைட் பண்ணணும். மைனஸ் டூவை டூவால் டிவைட் பண்ணால் மைனஸ் ஒன். அந்த மைனஸ் ஒன்னுக்கு ஸ்கொயர் வேல்யூ பார்க்கும், பிளஸ் ஒன். ஸோ ஆட் பிளஸ் ஒன் ஆன் போத் சைட்ஸ், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் பிளஸ் ஒன் அண்ட் பிளஸ் த்ரீ பிளஸ் ஒன். தென் இது எப்படி எழுதுறோம் பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் பிளஸ் ஒன்னுங்கிறத ஒன் ஸ்கொயர்னு எழுதுறோம். இந்த ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணால் ஃபோர். இது என்ன ஃபார்மேட்டில் இருக்கு பாருங்க, ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி பிளஸ் பி ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால இது நம்ம என்ன ஃபார்மேட்டுக்கு மாத்துறோம், ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் இருக்கிறதுனால இதை ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டுக்கு மாத்துறோம், விச் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஃபோர். இப்போ பாருங்க இந்த ஸ்கொயர் இங்கிருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்து ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வாங்க, ஸ்கொயர் ரூட்டாக மாறிடும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ் மைனஸ் ஒன் விச் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபோர். இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபோருக்குரிய வேல்யூ என்ன இருக்கு பாருங்க, பிளஸ் ஆர் மைனஸ் டூ. ஃபோர் இஸ் ஏ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். டூ ஸ்கொயருக்குரிய வேல்யூ தான் ஃபோர். அப்போ டூ ஸ்கொயருக்குரிய வேல்யூ ஃபோராக இருக்கிறதுனால ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபோருக்குரிய வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா பிளஸ் ஆர் மைனஸ் டூ. தென் இந்த மைனஸ் ஒன்னு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகும்போது எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஒன் அண்ட் பிளஸ் ஆர் மைனஸ் டூ. திஸ் இஸ் த எக்ஸ்பிரஷன் ஃபார் ஃபைன் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். இப்போ நமக்கு எக்ஸ்பிரஷன் கிடச்சிட்டு, எக்ஸுக்குரிய வேல்யூ கண்டுபிடிக்கிற எக்ஸ்பிரஷன் கிடச்சிட்டு, நம்பர் ஒன் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஒன் பிளஸ் டூ, பிளஸ் ஒன் அண்ட் பிளஸ் டூ விச் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் த்ரீ. And again, x which is equal to plus 1 and minus 2, we get the value of x which is equal to minus 1. This is the second value of x. அப்பு solution என்ன கிடைச்சிருக்கு பாருங்க, plus 3 and minus 1. So solution x which is equal to plus 3 and minus 1. These are the solution for the given equation solved by using the completing the square method.